ஒரு ஓரிரு வசனங்களை சொல்வது என்று சொன்னால், அதாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேற்று என்ன நடந்தது? ஓரிரு சொல்லுங்கள். சொல்வதானால், சிலர் நினைக்கிறார்கள் கோதபாயவை மஹிந்தவையும் கொண்டு வந்து மின்சார நாற்காலியிலே வைத்து அவர்களை கொல்லப் போகிறார்கள், போர்க்குற்றத்தில் நீதிமன்றத்தில் நிப்பாட்டப் போகிறார்கள், அமெரிக்க படை அங்கு போக போகிறது என்பது போன்ற பல புரள்கள் இங்கே கலப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நேற்று பார்வையிலே சொல்லுங்கள். ஓ, என்னுடைய பார்வையிலே ஒரு சிறப்பான ஒரு விடயம் நடைபெற்றிருக்கிறது. அது ஏனைய விஷயங்களை மூயிஸ் அவர்கள் சொல்வார்கள். இலங்கையை கண்காணிப்பதற்கு, அதாவது மறைமுகமாக கண்காணிப்பது என்பதுதான் அதற்கு பொருள். அங்கு நடைபெற்ற மனித உரிமை மீறல்களை பதிவு செய்வதற்கு ஆணையாளருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த முள்ளிவாய்க்கால் தொடர்பான ஆதாரங்களை திரட்டுவது, அதே போல ஏனைய மனித உரிமைகள் சம்பந்தமான விடயங்களை தொகுப்பதற்கு இப்பொழுது முதல் தடவையாக ஒரு பொறிமுறை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு விதத்திலே இலங்கை அரசாங்கத்தை ஒரு கண்காணிக்கின்ற ஒரு பொறிமுறையாகும். இது ஒரு ஒரு மானிட்டரிங் சிஸ்டம். இது ஒரு பாரதூபமான விஷயமாக நான் கருதுகிறேன், நல்ல ஒரு விடயமாக கருதுகிறேன். ஆமாம். சகோதரர் அய்யூப் அஸ்மின் அவர்களே, உங்களுடைய பார்வையிலே சுருக்கமாக இரு வார்த்தைகளில் அல்லது இரண்டு வசனங்களில் சொல்வதென்று சொன்னால். சலாம் அலைக்கும். நேயர்களுக்கும் எங்களுடைய விருந்தினர்களுக்கும் சலாத்தை சொல்லிக்கொண்டு, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையின் 46வது அமர்விலே இலங்கை தொடர்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்மானத்தை இராஜதந்திர ரீதியாக நாங்கள் அணுக வேண்டும், இராஜதந்திர மரபுகளுக்கு உட்பட்டு இந்த விவகாரங்கள் கலந்துரையாடப்படுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இராஜதந்திர மரபுகள் என்று சொல்கின்ற பொழுது இந்த விவகாரங்களிலே ஈடுபடுகின்றவர்களுடைய பெயர் விவரங்கள், இன்னொரு அண்ணன் அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படுவது பொருத்தமற்றது என்கின்ற விடயத்தை நான் ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். நாங்கள் நான் நினைக்கின்ற நாங்கள் மூவருமே இந்த விடயங்களிலே ஆர்வம் கொண்டிருந்தவர்கள். இலங்கையிலே மனித உரிமைகள் மேம்படுத்தப்பட வேண்டும், இலங்கையினுடைய பொறுப்பு கூறல், இலங்கை அரசாங்கத்தினுடைய பொறுப்பு கூறல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு முக்கியத்துவத்தோடு நோக்கப்பட வேண்டிய விடயங்கள். இங்கு பிரயோகிக்கப்படுகின்ற வசன பிரயோகங்களை இலங்கையினுடைய தற்போதைய அரசாங்கம் அவர்களுக்கு சாதகமாக மக்களை திசை திருப்புகின்ற நோக்கிலே பல்வேறு பிழையான அர்த்தங்களை ஊடாக இலங்கையினுடைய ஊடகங்களினூடாகவும் சமூக வலைத்தளங்களினூடாகவும் ஒரு பிழையான பிம்பத்தை உருவாக்குவதற்கு தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பிழையான விடயம். உண்மையில் இலங்கையில் மனித உரிமைகள் மேம்பாடு என்பது நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டிய, நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். இலங்கை உலக அளவிலே மனித உரிமைகளை பேணுகின்ற ஒரு நாடு என்பதை உறுதி செய்வதற்கான ஒரு சில பொறிமுறைகள் தான் ஐக்கிய நாடு சபை மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அது இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானம் அல்ல, அது இலங்கையை மேலும் செழுமைப்படுத்துவதற்கு, இலங்கையை மேலும் ஒரு பல்லின தேசமாக, பல்லின மக்கள் வாழுகின்ற ஒரு அமைதியான நாடாக மாற்றுவதற்குரிய ஒரு வாய்ப்பை இலங்கைக்கு சர்வதேச சமூகம் வழங்கியிருக்கின்றது. எனவே இந்த விவகாரமும் இந்த கலந்துரையாடல்களும் அந்த நோக்கோடு, அதாவது அந்த பெர்ஸ்பெக்டிவை சரியாக புரிந்து கொண்டவர்களாக நாங்கள் இந்த கருத்துக்களை முன்வைப்பது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையினுடைய தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் அடிப்படையிலே அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கின்றார்கள். எனவே சிங்கள பௌத்த மக்களை தொடர்ந்தும் தங்களோடு தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சி நிரல்களை தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்றார்கள். 46வது அமர்விலே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரேரணை என்பது சடுதியாக திடுதிடுப்பென்று முன்வைக்கப்பட்ட ஒரு பிரேரணை கிடையாது. ஏற்கனவே 2006 இலங்கையிலே தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்டு வந்த உள்நாட்டு யுத்தம் தொடர்பாக, இலங்கை அரசாங்கத்தினுடைய போக்குகள் தொடர்பாக சர்வதேச சமூகத்தினுடைய அவதானங்கள் மெல்ல மெல்ல சேகரிக்கப்பட்டு 27வது அமர்விலே முதலாவது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு பிறகு 30வது அமர்விலே ஒரு வலுவான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிறகு 31, 32, 33 அது தொடர்பாக மீளாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதியாக 34வது அமர்விலும் இலங்கை தொடர்பிலே ஒரு தீர்மானம் நிகழ்த்தப்பட்டது.
ஆனால் அந்த தீர்மானங்களிலே இலங்கை அரசாங்கம் தன்னுடைய பங்களிப்பை நேரடியாக வழங்கியிருந்தாலும் கூட, தாங்களே அவர்களுக்கு அந்த தீர்மானங்களுக்கு ஆதரவு கோஸ்பான்சர்ஷிப் வழங்கியிருந்தாலும் கூட, அவற்றை நடைமுறைப்படுத்துவதிலே இலங்கை அரசாங்கம் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை அல்லது பல்வேறு குறைபாடுகளை மேற்கொண்ட காரணத்தினால் 46வது அமர்விலே இன்னும் ஒரு தீர்மானம் அது அவற்றை செழுமைப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய அவதானமாக இருக்கிறது.